இலங்கை இரண்டு பெரும் நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளது என்றும் அவற்றிலிருந்து மீள்வதற்கு உலக நாடுகள் இலங்கைக்கு உதவ வேண்டும் எனவும் இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் பதிவிட பிரதிநிதி ஹலா சிங்கர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தனது டுவிட்டர் பதிவில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கொரோனா வைரஸ் பரவல் மற்றும் எக்ஸ்பிரஸ் வேர்ல்ட் கப்பல் மூழ்கிக் கொண்டிருப்பதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஆகியவற்றால் இலங்கை ஒரே வேளையில் இரண்டு பெரும் நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளது இலங்கையின் பலம் மற்றும் மீளெழுச்சி பெறும் திறன் ஆகியவற்றை எதிர்பார்க்கும் அதேவேளை உலகிலுள்ள இலங்கையின் சகாக்களை உடனடி உதவிகளை வழங்க வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கின்றேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விசேட உபகரணங்கள் முதல் பாதிப்புகளை கண்காணிப்பதற்கும் கரையோர சமூகங்களுக்கும் கடல்வாழ் உயிரினங்களுக்கும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கணிப்பிடுவதற்கும் உலக நாடுகள் உடனடி உதவிகளை வழங்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எங்கள் சூழலை பாதுகாப்பது இந்த சவாலை எதிர்கொள்ள உதவும் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எக்ஸ்பிரஸ் பல் கப்பல் அனர்த்தத்தினை கட்டுப்படுத்தாமைக்கு அரசாங்கத்தின் அறியாமையே காரணம் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் விக்ரமசிங்க குற்றம் சுமத்தியுள்ளார் குறித்த கப்பலினால் ஏற்பட்ட அனர்த்தத்தின் தாக்கங்கள் தொடர்பாக கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் எக்ஸ்பிரஸ் கப்பலில் ஏற்பட்ட தீயை கட்டுப்படுத்துவதில் அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை முறையாக எடுத்திருக்கவில்லை என்பது வெளிப்படையானது கப்பலொன்று தீப்பற்றுமாறு இருந்திருந்தால் முதலில் கப்பலை சுற்றி குறிப்பிட்ட அளவு தூரத்தில் மிதவையொன்றை அமைப்பார்கள் அதன் மூலம் கப்பலின் தீ எரிபொருள் உள்ளிட்ட பதார்த்தங்களில் பற்றி கடல் நீர் பரவாதிருப்பதற்கான பாதுகாப்பிற்கே அவ்விதமான நடவடிக்கையை முன்னெடுப்பது வழக்கமாகும் இந்த வழக்கமே உலகின் பல பாகங்களிலும் பின்பற்றப்படுகிறது அத்துடன் அவ்வாறான மிதவையை அமைப்பதனூடாக கப்பலில் இருந்து அவ்விதமான பொருட்களும் கடலில் பரவலடையாது அடையாது குறிப்பிட்ட பரப்பினுள்ளே கட்டுப்படுத்தப்படும் உதாரணமாக மேற்படி கப்பலில் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறப்படும் ரசாயன பதார்த்தங்கள் மற்றும் பிளாஸ்டிக் மூலப்பொருட்கள் என்பன ஏனைய இடங்களுக்கு பரவல் அடைவதற்கு சந்தர்ப்பம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் குறைவாகும் ஆனால் கப்பலில் தீப்பற்றிய போதும் அதனை அணைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட போதும் அவ்விதமான எந்தவொரு நடவடிக்கைகளும் பின்பற்றெடுக்கப்படவில்லை இதற்கான காரணம் என்னவென்று தெரியாதுள்ளது ஒருவேளை அரசாங்கத்தின் அறியாமையாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் அரசாங்கத்தின் தெரியாமையாக இருக்க வேண்டும் எவ்வாறாயினும் தற்போது நிகழ்ந்த அனர்த்தத்தினை முறையாக கட்டுப்படுத்தாமையின் காரணமாக பலத்த இழப்பு ஏற்பட்டுள்ளது இந்த இழப்புகளிலிருந்து மீள்வது கடினமானதாகும் கடல் வளங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதற்கான மாற்றீடுகளை அரசாங்கம் கண்டறிய வேண்டும் தெரிவுகளை வைத்திருக்கின்றதா என்பதும் கேள்விக்குரிய விடயமாகிறது என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நாட்டில் மூடப்பட்டுள்ள பாடசாலைகளை மீளத்திருத்தல் குறித்து எவ்வித தீர்மானங்களும் இதுவரை எடுக்கப்படவில்லை என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக கல்வி அமைச்சர் ஜி எல் பீரிஸ் தெரிவிக்கையில் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் பாடசாலைகள் நான்கு கட்டமாக திறக்கப்படும் என சமூக வலைத்தளங்களில் வெளியாகியுள்ள செய்தி உண்மைக்கு புறம்பானது தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலைக்கு மத்தியில் பாடசாலைகளை மீள திறப்பது குறித்து எவ்வித தீர்மானங்களும் இதுவரை எடுக்கப்படவில்லை இவ்வருடத்தில் இடம்பெறவுள்ள தேசிய பரீட்சைகளை நடாத்தும் காலம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது ஆகவே அத்தீர்மானத்திலும் எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை கோவிட் நைன்டீன் வைரஸ் தொற்றிலிருந்து நாட்டு மக்கள் அனைவரையும் பாதுகாக்க நெருக்கடியான சூழ்நிலையில் பல தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன கோவிட் நைன்டீன் வைரஸ் காரணமாக கல்வித்துறைக்கு பாரிய சவால் ஏற்பட்டுள்ளது இச்சவாலை வெற்றி கொள்ள மறுசீரமைக்கப்பட்ட திட்டங்கள் தற்போது வகுக்கப்பட்டுள்ளன குறுகிய காலகட்டத்தில் பாடத்திட்டங்களை சிறந்த முறையில் நிறைவு செய்ய புதிய கொள்கை திட்டத்தை செயற்படுத்துவது அவசியமாகும் பாடசாலைகளை மீள திறத்தல் குறித்து பிரதேச தொடர்பு குழுவினரது பரிந்துரைகளுக்கும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் ஆலோசனைக்கும் அமையவே தீர்மானம் எடுக்கப்படும் பாடசாலைகளை மீள திறத்தல் குறித்து பல்வேறு தரப்பினருடன் பேச்சுவார்த்தைகள் மாத்திரம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதே தவிர எவ்வித தீர்மானங்களும் இதுவரையில் எடுக்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் அமுல்படுத்தப்பட்டுள்ள தடை வருகின்ற பதினான்காம் தேதிக்கு பின்னர் நீக்கப்படுவதும் நீடிக்கப்படுவதும் மக்களின் கைகளிலேயே உள்ளது என போலீஸ் ஊடக பேச்சாளர் மாதிபர் அஜித் துரோகண தெரிவித்துள்ளார் போலீஸ் தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தனிமைப்படுத்தப்பட்ட விதிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் மக்கள் நாட்டில் கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் தமது ஒத்துழைப்பை சுகாதாரத்துறைக்கு வழங்க வேண்டும் பயணத்தடை தடை அமுல்படுத்தப்பட்டுள்ள காலகட்டத்தில் மக்கள் தங்கள் வீடுகளில் இருந்தால் மட்டுமே அதை கட்டுப்படுத்த முடியும் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி அன்று நாட்டை மீண்டும் திறக்க முடியும் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் பொதுமக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி செல்ல வேண்டும் நேற்றைய தினம் மட்டும் தனிமைப்படுத்தல் விதிகளை மீறியதற்காக தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டனர் இவ்வாறும் அவர் சுட்டிக்காட்டினார் அத்தோடு மேல் மாகாணத்திற்குள் வரும் பதினான்கு நுழைவு மற்றும் வெளியேறும் இடங்களில் உள்ள சோதனை சாவடிகளில் ஐம்பத்தி இருநூற்று எண்பது வாகனங்கள் கொழும்பிற்குள் நுழைந்துள்ளமை பதிவாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் இயங்கும் இரண்டு ஆடை தொழிற்சாலைகளையும் பதினான்கு நாட்களுக்கு இடைநிறுத்தி பணியாளர்களை வளாகத்திலிருந்து வெளியேற்றும் நடவடிக்கை தொடர்பான அறிவுறுத்தல் வெளியிடப்பட்டுள்ளது குறித்த பகிரங்க அறிவுறுத்தல் நேற்றைய தினம் எடுத்து மூலமாக இரு ஆடு தொழிற்சாலை நிர்வாகத்தினருக்கும் கரைச்சி பிரதேச சபையினால் வழங்கப்பட்டுள்ளது குறித்த அறிவுறுத்தலில் கடந்த மே மாதம் நூற்று நாற்பத்தி ஏழு கோவிட் தொற்றாளர்கள் ஆடி தொழிற்சாலை ஊழியர்களில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார திணைக்களம் உறுதி செய்துள்ளதாகவும் கிளிநொச்சி மாவட்டத்தில் குறித்த இரு ஆடி தொழிற்சாலைகளில் பணியாற்றுபவர்களிடமிருந்து கொத்தணியாக உருவெடுக்கும் அபாயம் காணப்படுவதாக மக்கள் அச்சம் கொண்டுள்ளதாகவும் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தொடக்கம் பதினான்காம் தேதி ஆறாம் மாதம் இரண்டாயிரத்தி ஒன்று வரை அத்தியாவசிய சேவை தவிர்த்த அனைத்து கருமங்களும் முடக்கப்பட்டுள்ள நிலையில் தொற்று லை தடுக்க இடையூறாக அமைந்துள்ளதாகவும் அந்த அறிவுறுத்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து ஐநூறு பணியாளர்களோடு செயற்பட்டு வருவதனால் சமூக தொற்று ஏற்படும் சூழல் காணப்படுகிறது இதனை சார்ந்து புறா கிராமத்துக்கம் முடக்கங்கள் வெளிப்படுத்தியுள்ளது அனைத்து கருமங்களையும் உடனடியாகவே நிறுத்தி அனைத்து பணியாளர்களையும் குறைந்தது பதினான்கு நாட்களுக்கு வளாகத்திலிருந்து விலக்கி விடுவதற்குரிய நிர்வாக நடவடிக்கைகளை காலதாமதமின்றி மேற்கொண்டு கோவிட் நைன்டீன் நோய் தொற்று தடுப்பு செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக் அந்த அறிவுறுத்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் அலுவலகத்தில் யாகி பொன் சிவகுமாரினின் நாற்பத்தி ஏழாவது அஞ்சலி நிகழ்வு இடம்பெறலாம் என்ற சந்தேகத்தில் சென்ற போலீசாரும் புலனாய்வுத் துறையினரும் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றுள்ளனர் தியாகி பொன் சிவகுமாரின் நாற்பத்தி ஏழாவது நினைவு தினத்தில் நேற்று காலை நினைவுத் தூவியில் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் அஞ்சலி செலுத்த முயற்சித்தபோது மிக அத்தியாவசிய தேவை தவிர்த்தவைக்கு பயண தடை உள்ளமையினால் சுகாதார ரீதியிலான காரணங்களின் அடிப்படையில் மட்டுமே தாம் தடை ஏற்படுத்துவதாக தெரிவித்த போலீசார் இதனை அடுத்து பொது இடத்தை தவிர்த்து பிரத்யேக இடத்தில் விளக்கேற்றி தவிசாளரனால் அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் அலுவலகமான அறிவகத்தில் மாலை நான்கு முப்பது இருந்து ஐந்து முப்பது மணி வரை போலீசாரும் புலனாய்வுத் துறையினரும் காத்திருந்து ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சுகாதார கட்டுப்பாடுகளை மீறி வவுனியாவில் இடம்பெற்ற வர்த்தக நடவடிக்கைகளை கண்காணிக்கும் முகமாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான குணா திலீபன் திடீர் சோதனை நடவடிக்கையொன்றை நேற்று முன்னெடுத்துள்ளார் பவுனியா பன்னாரைக்குளம் பகுதியில் வியாபாரத்தில் ஈடுபட்ட ஐஸ்கிரீம் வாகனத்தை வழிமறித்த அவர் ஐஸ்கிரீம் சுகாதார நடைமுறைகளின் குறைபாடுகளை சுட்டிக்காட்டி அனுமதியின்றி வியாபாரத்தில் ஈடுபட வேண்டாம் எனவும் வியாபாரத்தில் ஈடுபட முறையான அனுமதியை பெற வேண்டும் எனவும் தெளிவுபடுத்தப்பட்டு வியாபாரத்தில் ஈடுபட்ட வாகனத்தை திருப்பி அனுப்பியுள்ளார் அதேபோல வேப்பங்குளம் பகுதியில் உள்ள ஐஸ் வியாபார நிலைய உரிமையாளரிடம் குறித்த விற்பனை நிலையத்தின் பேரில் அனுமதியின்றி வேறு நபர்களால் பயணத்தடை நேரத்தில் மேற்கொள்ளப்படும் வியாபார நடவடிக்கைகளை நிறுத்துமாறும் முறையான அனுமதியை பெற்றால் மாத்திரம் வியாபாரத்தில் ஈடுபட முடியும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார் மேலும் பண்டாரிக்குளம் பகுதியில் மரக்கரை வியாபாரத்தில் ஈடுபட்ட வாகனத்தை வழிமறித்து அந்த வாகனத்தில் விற்பனை செய்யப்படும் மரக்கரைகளின் விலைகள் தொடர்பிலும் கேட்டு அறிந்து சரியான கட்டுப்பாட்டு விலையை பேணுமாறும் அதனை மீறி விற்பனை செய்தால் அனுமதி ரத்து செய்யப்படும் எனவும் அவர் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது காஃபேதீவு கடற்தொழிலாளர் இறங்குதுறையை விஸ்தரித்து தருமாறு அமைச்சர் தேவானந்தாவிடம் குறித்த பகுதி கடல் தொழிலாளர்கள் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர் இன்றைய தினம் குறித்த இறங்குதுறைக்கான கண்காணிப்பு விஜயத்தினை மேற்கொண்ட அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கடற் தொழிலாளர்களினால் அமைக்கப்படவுள்ள இழைப்பாறு மண்டபத்திற்கான அடிக்கல்லினையும் நாட்டி வைத்ததுடன் கடற் தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் தொழிற்சார் அசௌகரியங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகள் தொடர்பாகவும் கலந்துரையாடியிருந்தார் இதன்போதே அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிடம் குறித்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது மேலும் கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டு சுமார் நானூறு படகுகள் தொழிலில் ஈடுபட்டிருந்த நிலையில் அமைக்கப்பட்ட ஐம்பது அடி நீளமான இறங்குதுறையே தற்போதும் காணப்படுவதாகவும் தற்போது சுமார் எண்ணூறு படகுகள் சேவையில் ஈடுபட்டுள்ள நிலையில் இறங்குதுறையை விஸ்தரித்திருந்து தருமாறும் கோரிக்கை முன்வைத்தனர் அத்துடன் பாரிய மீன்பிடி கலன்களை பயன்படுத்தி தொழிலில் ஈடுபடுவதற்கான ஆர்வத்தினை வெளியிட்ட பிரதேச கல் தொழிலாளர்கள் இறங்குதுறை விஸ்தரிக்கப்படுகின்ற போது பாரிய கலன்கள் பயன்படுத்தக்கூடியவாறு அமைத்து தருமாறும் கடற்தொழில் அமைச்சரிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கொரோனாவின் மூன்றாவது நிலையில் அதிகமான முதியவர்கள் உயிரிழந்துள்ளதாக அரசு மருத்துவ சங்கம் தெரிவித்துள்ளது குறித்த தகவலை அரசு மருத்துவ சங்கத்தின் செயலாளர் ஜெனரல் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் கொரோனா வைரஸினால் ஏற்பட்ட உயிரிழப்புகளில் அறுபது வீதமான மரணங்கள் கடந்த ஒன்றரை மாதங்களில் நிகழ்ந்துள்ளன வைரஸ் தொற்று அச்சம் தரும் வேகத்தில் காணப்படுகின்றது இதுவரை கொரோனாவினால் ஏற்பட்ட உயிரிழப்புகளில் ஐம்பத்தி எட்டு வீதமானவை இந்த அலையிலேயே இடம்பெற்றுள்ளன இது மிகவும் ஆபத்தான நிலைமை உயிரிழந்தவர்களில் எழுபத்தி மூன்று முதல் ஐந்து சதவீதமானவர்கள் அறுபத்து ஐந்து வயதிற்கு மேற்பட்டவர்கள் இதன் அர்த்தம் என்னவென்றால் வைரஸ் எங்கள் வீடுகளுக்குள் நுழைந்துள்ளது என்பதே முதலாவது இரண்டாவது அலைகளில் வீடுகளில் உயிரிழப்புகள் இவ்வளவு தூரம் இடம்பெறவில்லை தொண்ணூறு வீதமான போக்குவரத்தை கட்டுப்படுத்துவதற்காகவே போக்குவரத்து தடைகள் நடைமுறைக்கு வந்தன ஆனால் அவற்றால் அறுபது வீதம் மாத்திரமே போக்குவரத்தை கட்டுப்படுத்த முடிந்தது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பூனகிரி போலீஸ் பிரிவுக்குட்பட்டு செல்வபுரம் மூலையடம்பெண் குளத்தில் மீன்பிடிப்பதற்காக சென்ற மூன்று பிள்ளைகளின் தந்தை உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று நண்பர்கள் இடம்பெற்றுள்ளது மூன்று பிள்ளைகளின் தந்தையான ஐம்பத்தி ஒன்பது வயதுடைய பூனகிரி செட்டியக்குறிச்சியைச் சேர்ந்தவரே சேர்ந்தவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இறந்தவரும் மற்றொருவரும் குறித்த குளத்தில் மீன்பிடிப்பதற்காக நண்பர்கள் சென்றவளை குறித்த நபர் நீரில் மூழ்கியுள்ளார் இந்த நிலையில் மற்றவரால் உடனடியாக அருகில் உள்ளவர்களுக்கு தெரியப்படுத்தியதைத் தொடர்ந்து நீரில் மூழ்கியவரை மீட்டு பூநகரி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றபோது அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் இறந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டு கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலை பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பாக பூனகிரி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்